உங்களுக்கு தேவையான சர்வதேச தரம் வாய்ந்த கிச்சன் மற்றும் பாத்ரூம் பொருட்களை நவீன தொழில்நுட்பத்துடன் புது அனுபவத்தோடு கொள்வனவு செய்வதற்கு AHP டெவலப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 75 மகாவித்யாலய மாவட்ட கொழும்பு 13. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இலங்கையின் சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கை முஸ்லிம்கள் சுதந்திரத்திற்காக வழங்கியிருக்கின்ற பங்களிப்புகள் பற்றி நாம் பல்வேறு தடவைகள் ஆராய்ந்திருக்கின்றோம். ஆனால் சுதந்திரம் பெறுகின்ற பொழுது இலங்கை முஸ்லிம்கள் இலங்கைக்காக என்ன செய்தார்கள் என்பது பற்றி பல்வேறு தரப்புகளும் கேள்வி எழுப்புவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை முஸ்லிம்கள் சுதந்திரம் பெறும் போது எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பது பற்றியும், முஸ்லிம் தலைவர்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள் என்பது பற்றியும் நாம் கவனம் செலுத்துவது அவசியமாகும். குறிப்பாக இலங்கை சுதந்திரம் அடைகின்ற காலப்பகுதியில் 1939 மார்ச் மாதம் 15 50 என்ற மக்கள் பிரதிநிதித்துவம் அவசியம் என்று அன்றைய தலைவராக இருந்த ஜி பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்தார். இதே போன்று 1945 பிப்ரவரி மாதம் சோல்பரி ஆணைக்குழுவிலும் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். சிங்களவர்களுக்கு பாராளுமன்றத்தில் 50% பிரதிநிதித்துவத்தை வழங்குவதோடு இலங்கையில் உள்ள ஏனைய இனத்தவர்களுக்கும் 50% பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் சமூகத்தின் கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கு சோல்பெரி ஆணைக்குழு தீர்மானித்தது. இதன் போது சோல்பெரி ஆணைக்குழுவின் முன்னிலையில் இலங்கை முஸ்லிம் சமூகம் சார்பாக TB ஜாயா அவர்கள் சாட்சியம் அளித்தார்கள். அவர்கள் தன்னுடைய சாட்சியத்தின் போது இவ்வாறு கூறினார்கள். முஸ்லிம் மக்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இந்த வேளையில் எமது பிரச்சனைகளை கூறுகின்ற சந்தர்ப்பம் இதுவல்ல என்று நான் நினைக்கின்றேன். இவை அனைத்தையும் விட எங்களுக்கு சுதந்திர இலங்கையே அவசியமாகும். நான் இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று முஸ்லிம்களோடும் முஸ்லிம் அமைப்புகளோடும் இது பற்றி கலந்துரையாடினேன். இலங்கை முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் நாம் ஒருபோதும் நிபந்தனைகளை விதிப்பதில்லை. ஆனால் இலங்கைக்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்று 1945 பிப்ரவரி மாதம் கூடிய சோல்பெரி ஆணைக்குழுவின் முன்னிலையில் இலங்கை முஸ்லிம்கள் சார்பாக சாட்சியம் அளித்த மர்ஹூம் TB ஜாயா அவர்கள் கூறினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை முஸ்லிம்கள் சுதந்திர நாடு ஒன்றுக்காக அனைத்தையும் விட்டுக் கொடுத்ததை நாம் இந்த வேளையில் காணக்கூடியதாகி இருக்கிறது.